எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் நாங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு பங்களோண்டை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட ஒட்டுமொத்த பயண அனுபவத்துலேயுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த மலைநாட்டு பயணம் தான். அதில் கிளைமேட்டும் அப்படி இருந்ததால் எங்களுக்கு அது சந்தோஷமாகவும் இருந்தது. நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து அடிசம் பங்களோன்ற இடம். இது வந்து பண்டாரவளையில் இருக்குது. நாங்க இப்ப எடிசன் பங்களாவுக்கு வந்து நிக்கிறோம், டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்க இப்ப உள்ளுக்கு போக போறோம். மிஸ்டர் எடிசனையும் ஒருக்கா சந்திச்சுட்டு வர போறோம். ஓகே. கத்தோலிக்க மதத்தவர்கள நம்பிக்கைக்குரியதாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த எடிசன் பங்களோ. வாசல்லேருந்து அந்த பங்களோ நோக்கி போற வரைக்குமே அந்த நிறைய பூக்கண்டுகள் இருந்தது, சந்தோஷமா இருந்தது பார்க்க. நீங்க அடிசம் பங்களாவுக்கு வரணும் என்று சொன்னால் தொலைந்த நேரங்களை நீங்க எப்பயும் திருப்பி எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதனால பிரயோசனப்படுத்தணும், கட்டாயம் நீங்க அடிசம் பங்களாவுக்கு வாங்க. காலந்தோ காலத்தில் இருந்த ஒரு கத்தோலிக்க பூசாரியான சில்வெஸ்டர் என்றவற்ற ஒரு புனித என்பு அங்கே இருக்குது என்று சொல்லப்படுது. பதுளைக்கு நீங்கள் பயணம் போனீங்கன்னா கட்டாயம் இந்த அடிசம் பங்களோ ஒரு தடவை நீங்கள் போய் பார்க்கணும். அந்தளவு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போதே. அடிசம் பங்களாவுக்கு வந்திருக்கேன். பங்களாவை நான் பார்த்துட்டு சுத்தி வந்தது எங்களுக்கு பெரிய களைப்பா இருக்கு. அடிசம் பங்களாவில் இருக்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டோல் ஒன்று இருக்கு. அதில் வந்து பார்த்தா நாங்கள் இப்போ ஃபெலூடா குடிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபெலூடாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்கு, பயணம் இதோட நிறைவேற போது. இன்றைய ஒரு 3rd நாள் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு. 3rd நாள் மாலை நேரம், இங்க வெயிலும் குறைவா இருக்கு, ஆனா நல்ல குளிரா இருக்கு. மாலை நேரம் எங்களுக்கு தெரியல, பின்னேற பொழுது சூப்பரா இருக்கு. இந்த பொழுது முடிவடைஞ்சு நாங்க இப்ப இங்கத்துக்குரிய அடையாளமா தேயிலையும் வேண்டிக் கொண்டு இப்ப அவகடவோன்ற நாங்க நிக்கிறோம்.
இங்கே ஒரு அடையாளத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம். அங்கே அங்கே கொண்டு போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்காக அவ கூட வேண்ட போகிறோம், அவ கூட வேண்டி கொண்டு போக போகிறோம். அதுக்காக தான் ஒரு இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு இங்கே விட்டு போக மனசில்லாமல் இருக்குது. பட் என்ன செய்யறது, கட்டாயம் போயே ஆகணும். என்ன நாளைக்கு நாள் அன்றைக்கி நாங்கள் அடுத்த கட்ட தொழிலுக்கு போகணும், அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும், எங்களுடைய இதை பார்க்கணும். ஸோ எங்களோட ட்ரிப்பை நாங்கள் இனிதே நிறைவு செய்து கொண்டு இன்னைக்கு வலிக்கிறோம். நல்ல பழம் உண்டு பாருங்கள்.